ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நாங்கள் இந்த அடிப்படை சத்தியம் என்கிற பகுதியில நாங்கள் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது மனசாட்சியின் காலமும் மனிதர்களும் என்கிற பகுதியில நாலாவது இடத்துல நாங்க பாக்குற ஆளு வந்து ஆபிரகாமை பாக்குறோம். இந்த ஆபிரகாமினுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமினுடைய விசுவாசத்துல ஒரு பகுதியை நாங்க முன்னாடி பார்த்தோம். அதாவது தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதியை நாங்க பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய சந்தானத்தை குறித்து சொல்லப்பட்ட அல்லது அவருடைய சுதந்திரம் அல்லது மகனை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க அந்த வாக்கு தத்தத்துல எப்படி ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு எதிராக மாம்சம் கிரியை செய்தது என்கிற பகுதியை நம்ம பார்த்தோம். ஏன்னா சாராள் வந்து ஸ்திரிகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டதுனால இனிமேல் என்னால கற்பம் தரித்து குழந்தை ஒன்ற பெற முடியாங்கிறதுனால அந்த அடிமை பண்ண ஆபிரகாமுக்கு கொடுத்து அங்க தேவசித்தத்துக்கு எதிராக மாம்சம் கிரியை செய்கிறது. அடுத்தது அவங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தை அவங்க பார்த்து ஆபிரகாமா இருக்கட்டும் சாராளா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்களோட சரீர பலவீனத்தை பார்த்து என்ன செய்தாங்க, நகைத்தார்கள். ஆபிரகாமும் நகைத்தாரு சாராளும் நகைத்தார், ரெண்டு பேரும் சிரிச்சாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் இப்படி நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்கிற நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்படி நடந்துச்சு. ஒரு பகுதி பார்க்கும் போது அவங்க சிரிக்கிறாங்க, மாம்சத்துல முடிவெடுத்து ஒரு காரியம் நடக்குது, அப்ப எப்படி நடக்குது, அப்ப எப்படி ஆபிரகாம் விசுவாசத்துல அவன் வல்லவன் ஆனான், அல்லது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை எப்படி ஆபிரகாம் அடைந்தாருங்கிற பகுதி நீங்க பார்க்க போறோம். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 11:11 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலேயே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கட்டந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க, விசுவாசத்தினாலயா எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக ஒருத்தரை வந்து முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை நம்மை கொண்டுதான் அதை செய்வாரு, வேற யாரையும் கூட அதை செய்ய மாட்டாரு. அது நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய ஒரு தமிழ்ல நான் அடிக்கடி பாவிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா எந்த கொம்பன் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சு அவர் முடிப்பாரு. அதே போலதான் கர்த்தருடைய திட்டம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் ஒரு குழந்தைய கொடுக்கணுமோ தான் திட்டம். ஆனா அவங்க சூழ்நிலையை பாக்குறாங்க, சரீரத்தை பாக்குறாங்க, முடியல. ஆனாலும் தகப்பன் என்ன செய்யறாரு தெரியுமா, அவங்களுக்கு அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறாரு. இல்ல நான் உங்களுக்கு தருவேன், நான் குறித்த காலத்துல அந்த உற்பவி காலம் அந்த நம்ம கடைசியா பார்த்த பகுதியில பார்த்தது அந்த குறிக்கப்பட்ட ஒரு காலம் அந்த காலத்துல நிச்சயமா நடந்து வரும். அப்போ அவங்க நகைக்கும் பொழுது சொல்றாங்க, இல்ல நீ நகைக்கிறாய், நீ நகைக்காத, நீ விசுவாசம் கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி யாருக்கும் நடந்ததில்லை. ஆபிரகாமை போல இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடந்ததில்லை. அவங்களுக்கு யாரும் மாதிரிய காமிக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறா, தன்னுடைய திட்டத்தை அவங்க புரிந்து கொள்ளும்படியாக திருப்பியும் சொல்றாரு. ஆண்டவர் கோவப்படல, எரிச்சல் படல, என்னடா நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லவே இல்லை ஆண்டவர். மறுபடியும் அவங்க சிரிக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க, ஆனாலும் என்ன செய்யறா, தன்னுடைய திட்டத்தை மறுபடியும் வந்து சொல்றாரு, இல்ல நான் குறித்த காலத்துல உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், நீ அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடுவாய் என்று சொல்லி மறுபடியும் சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, இவங்க விசுவாசத்துல வேலை நடைறாங்க. நம்ம ரோமர் 10:17 நாங்க பார்த்தோம் இல்லையா, விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள தேவன் கொடுக்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வளர்கிறதை நாங்க பாக்குறோம். அங்க சாராளுக்குள்ள வந்த விசுவாசம் என்ன தெரியுமா,
இந்த வாக்க மறுபடியும் குறுக்கிறவரு, இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோட அவள் விசுவாசிக்கிறார். ஏன்னா நம்ம ரெண்டு தீமத்தையும் 1:12 பார்க்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. சாராளும் அறிந்திருந்தாள். ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து கர்த்தர் ஆதியாகமம் 17:1 சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய், போதுமானவராய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி, நான் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்கிற அந்த நாமத்தை அந்த ஆண்டு வெளிப்படுத்துறாரு ஆபிரகாமுக்கு. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தெரியுது, நாங்க விசுவாசிக்கிறவர் இன்னார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர்ங்கிற விசுவாசத்தை அவங்க அடைகிறாங்க. ஏன்னா நம்ம 1 யோவான் 5:4 பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம்தான் சாராள் ஜெயம் கொள்ளும்படியாக செய்தது. ஏன்னா வாக்கு பண்ணினவர் இன்னார், அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் பலன் அடைந்தாள். எண்ணி இந்த எண்ணி என்ற விஷயம் தான் மிக முக்கியம் நமக்கு. அந்த எண்ணி என்ற விஷயம் நமக்கு வரணும், எண்ணணும், அது இருதயத்துல வரணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார், அவர் செய்ய வல்லவர் என்கிற எண்ணம் முதல்ல வரணும் எங்களுக்குள்ள. ஏன்னா எண்ணங்கள் தான் எங்களுக்குள்ள விருப்பங்களாக மாறி செயலாக மாறுகிறது. நம்ம இந்த ஆவி ஆத்மா சரீரம் படிப்பியவங்கள இந்த பேசிக் ஆவி ஆத்மா சரீரம் பேசிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தை அழக காரியங்களை நாங்க விளங்கி கொள்ள முடியும், இதெல்லாம் எங்க நடக்கிற செயல்பாடுகள்னு. அப்போ அவள் எண்ணினாள், எண்ணி அப்படியே விசுவாசித்தாள், அவள் பலன் அடைந்தாளாம். அவள் என்னது, ஆபிரகாமுக்கு ஒரு முதிர் வயதுல ஒரு தகப்பனை அங்க கொடுக்க பாக்குறப்போ, நம்ம அத கொஞ்சம் நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்தை தருகிறார், நம்ம அந்த உறுதியா இருக்கும்படியான விசுவாசத்தை தருகிறார். அப்போ சில 3:16 பாத்தீங்கன்னா சொல்லப்படுது, அவராலேயே கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினாலே அவன் சுகம் அடைந்தான். யோவானும் பேதுருவும் தேவாலயத்துல முடமாயிருந்தவனை சுகமாக்கும் பொழுது அவங்க கிட்ட சொல்லுவான், எங்களுடைய பக்தியினாலேயோ எங்களுடைய சுய சக்தியினாலேயோ நாங்க இவனை குணமாக்கல, நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் இவன் குணமடைவான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அவனுக்குள்ளேயே தேவன் ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார், அந்த விசுவாசத்தினால அவன் குணமானான். யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அதனுடைய பலனை அடைவாங்க அவன் சொல்றாரு. அதே மாதிரி ஓமர் 12:3 பார்க்கும்போது, அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி, யூதா 3 நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் சொல்லப்பட்ட. அப்ப தேவனால் அந்த கொடுக்குற அந்த விசுவாசத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. கொஞ்சம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு முழுமையான பலன் அவர் நமக்கு தருகிறாரு. அப்படி சாராளங்கையோரு முதிர் வயதுலயும் உலகத்திலேயே நடக்க முடியாத காரியத்தையும் இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியத்தையும் என்ன செய்தாரு ஆண்டவர், அங்கே அவள் மூலமாக செய்தார். அதாவது மனுஷரால் கூடாதுதான், தேவனால் கூடுமங்கிறத அங்க நம்ம பாக்குறோம். அடுத்தது ஆபிரகாமினுடைய விசுவாசம், ரெண்டு பேரோட, ஏன்னா ரெண்டு பேரும் நகைச்சாங்க இல்லையா, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரையும் பாக்குறோம். அடுத்தது ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது, ரோமர் 4:17 பார்க்கிறோம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தபடி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனுமா இருக்கிறவருக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 இருக்கும் போது அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இல்ல நமக்கு திருப்பி திருப்பி ஆண்டவர் பேசுறாருன்னா இதுல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன செய்யலையா,
நகைத்தவங்க தான், எப்படி நடக்கும்னு மாம்சத்துல முடிவெடுத்தவர் தான் ஆபிரகாமும். ஆனால் என்ன செய்றாங்க, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த கேள்வியினாலே மறுபடியும் விசுவாசம் வரும்பொழுது என்ன செய்யறானா, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகள் போல அழைக்கிறவை. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது ஏதாவது இருந்துச்சா, ஒண்ணுமே இல்லை. அவருடைய வார்த்தையினாலேயே உண்டாக கடவுள் உண்டாகிச்சு. அதே போல உண்டாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது. நம்புவதற்கு ஏதும் இல்லையா, கற்பம் செத்து போச்சு, வயது போயிடுச்சு, இதுக்கு மேல நடக்காது. ஆனாலும் அவன் விசுவாசித்தானாம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவரு அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் ஆதியாகமம் 17:1 சொல்லிட்டார் இல்லையா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிறத வெளிப்படுத்தினதனுடைய அந்த உண்மை தன்மைய ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஆபிரகாம் அறிந்து கொண்டதுனால விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் வளரணும். அவருடைய வார்த்தையை குறித்ததான விசுவாசம், இல்லாதவர்கள் இருக்கிறவை போல அவர் ஆக்குவார்னு அந்த விசுவாசத்தினாலேயே அந்த கற்பம் தரிக்க முடியாதபடி அவருடைய கற்பம் செத்து போச்சு, சரீரம் பலவீனமா இருக்கு, இல்ல விசுவாசிக்கிறவனாலே ஆகும்ங்கிறத அங்க ஆண்டவரன் சிலர் நிலைநிறுத்தி அங்க காண்பிக்கிற. அப்போ விசுவாசத்துல நிலைத்திருக்க கூடாதபடிக்கு எங்களுக்கு பல போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், மாம்சம் வரும், உலகம் வரும், எங்களை சுத்தி இருக்கிறவங்க. இன்னைக்கு நமக்கு நடக்கிறது தான், நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கூட நமக்கு பெரிய பிரச்சனை தான். நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வந்து எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்கலன்னா விசுவாசிகளும் விசுவாச குடும்பம்ங்கிற சொல்லுகிறவர்கள் கூட இவ்வளவு வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா, நேராஜராடி மறைமுகமாக சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மனுஷரான இருக்கிற இடத்துலதான் நானும் நீங்களும் வாழ்றோம். ஆகவே நம்மளுடைய பார்வையும் விசுவாசமும் கத்தர் மேலதான். கத்தர் நமக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பாருன்னு வாக்கு பண்ணா நிச்சயமா அந்த குறித்த நாள்ல கொடுப்பாரு, காத்திருந்து நாங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ இவங்க எப்ப அதை விசுவாசிச்சாங்களோ ஆண்டவருடைய வார்த்தைய, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் வருது. என்ன தெரியுமா, ஆபிரகாமாக இருந்தவர் ஆபிரகாம் என்று அவருடைய பேர் மாற்றப்படுது. இந்த ஹா சேர்க்கப்படும் பொழுது திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்கிற அந்த அர்த்தத்தை அது கொடுக்குது. சாராய் என்று இருந்தவர் சாராள் என்று அங்க பேர் மாற்றப்படுது. அப்போ அப்படி மாற்றப்படும் போது அவ இளவரசி, இஸ்ரேவேலிலே ராஜாக்களுக்கு இவ தாயா இருப்பா, இவள் இவட சந்ததியில இருந்துதான் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லக்கூடியதான அர்த்தத்தை கொடுக்கிறதான் அவளுடைய அந்த சாராள் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமாக இருக்கிறது. அப்ப எப்போ அவங்க விசுவாசித்து அதை அவங்க முழுமையா கீழ்படுகிறாங்களோ பாருங்க, அவங்களுடைய அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவங்க நமக்கு மாதிரி யாரு, ஆபிரகாமும் சாராளும் விசுவாசிகளா இருக்கிற நமக்கு அவங்க மாதிரியா இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அவங்க விசுவாசத்தின் தாயும் தகப்பனுங்கிற நிலைய நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னா நம்ம கலாத்தியர்ல நம்ம பாக்குறோம், கலாத்தியர் 3வது அதிகாரத்துல சொல்லப்படுற காரியம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. எப்படின்னா, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதி என்று எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களாக. அப்போ நாமும் யாருன்னா விசுவாச மார்க்கத்தான், நாங்களும் விசுவாசிக்கிறதுனாலதான் ரட்சிப்பு எல்லாமே நாங்க பெற்றிருக்கிறது இன்னைக்கு விசுவாசத்தினால. அதனால நாமும் விசுவாசத்தினாலேயே ஆபிரகாமுக்கு தக பிள்ளைகள் என்கிற நிலையை நாங்கள் அடைகிறோம். மேலும் விசுவாசத்தினாலேயே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறவர் என்று வேதம் முன்கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை முன்னறிவித்தது. அப்போ நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசிர்வாதம் கொடுக்கும் போது சொல்றாரு, ஆதியாகமம் 12:3, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி சகல ஜாதிகளும் அந்த ஜாதி உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பாரு. நிறைய பேர் என்னன்னா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற வேற விதமாதிரி ரெவலேஷன் கொடுக்குறாங்க. ஆனா
உண்மையாகவே கர்த்தர் அங்க வாக்குப்படுறா, நீ விசுவாசிச்சதுனால அது என்னுடைய பார்வையில நீதி என்று எண்ணப்படுகிறது. அப்படி உன்னை போல விசுவாசிக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் அவன் விசுவாசிக்கும் பொழுதுதான் அவன் உனக்கு பிள்ளை ஆகிறான். அதனால நீ எல்லா ஜாதிகளையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அங்க நாட்டை பிடிச்சி ஆண்டு அரசனாகிறத பத்தி சொல்லல, அதுதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்குறது. நாட்டை பிடிச்சி ஆண்டு சீமான அவர் வருவாருங்கிறத பத்தி சொல்லல. நீ விசுவாசித்து என்னிடத்துல நீ நீதிமானங்கிற நிலையை பெற்றது போல இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். விசுவாசம் தான், அந்த விசுவாசத்தின் மூலமா தான் அது நடக்கிறது. அத முன்கூட்டியே வேதம் கண்டு அது ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவித்ததாம், நல்ல செய்தியாக அறிவித்ததாம். நீ விசுவாசிச்சு எங்ககிட்ட வரையில உன்னை போல யாரெல்லாம் வரணும் அவனெல்லாம் உனக்கு கீழே உனக்கு பிள்ளையா இருப்பான்டா. அவன் எந்த ஜாதி குலம் கோத்திரம் சபிக்கப்பட்டவனா எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அவன்லாம் உனக்கு பிள்ளையாகிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுவிசேஷ புத்தகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறான், இவளும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லி சிலர குணமாக்கி சொல்லியிருப்பாரு. நாங்க அதெல்லாம் பிற்காலத்துல நாங்க படிப்போம், படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமினுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லி நாங்க சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா விசுவாசம் தான். அவர் விசுவாசிச்சாரு, அதே போல நாமும் விசுவாசிக்கிறதுனால அந்த நிலைய நாமும் அடைகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தது 14 சொல்லுகிறாரு, ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிட்டு. சகோதரரே, மனுஷ முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதிப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதே போல ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறதே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாருங்க, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்கு ஞான அர்த்தங்கள் அல்லது ஆவிக்குரிய அர்த்தங்கள்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இங்க பவுல் கலாத்தியருக்கு விளங்க பண்ணும் பொழுது சொல்லுகிறாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இருக்குதே, அந்த வாக்கு தத்தம் எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா விசுவாசத்தினாலேயே பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தான். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல வாக்கு தத்தங்களை நம்ம கேட்கிறோம் சரிங்களா. வாக்கு தத்தம் வாக்கு தத்தங்கள் ரெண்டு இருக்கு. வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆபிரகாம் அவங்கள முப்பிதாக்களுடைய காலங்களில் இருக்கு. வாக்கு தத்தங்கள்ன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம பாக்குறோம், அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கறது நாங்க பிறகு படிப்போம் அந்த வாக்கு தத்தங்கள் என்னன்ட்டு. அப்போ இந்த வாக்கு தத்தம் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பண்ணது ஒன்னும் தேசத்தை தருவேன், இன்னொன்னு சந்ததி என்று சொல்றாரு. அந்த சந்ததி என்று சொல்லப்பட்ட இடத்துல அந்த சந்ததி யாரு அப்படின்னா அது கிறிஸ்து. கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை அடைகிறான், அந்த கிறிஸ்துவை சுதந்திரித்து கொள்கிறவனா இருக்கிறான். இப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள வரணும் அல்லது ரட்சிப்பினை அடையணும்னா என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு விசுவாசம் தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னொன்னு சொல்றாரு, அந்த தேவனாலே அருளப்படுகிற ஆவியை பெறும்படியான வாக்கு தத்துவமா. இந்த தேவனாலே அருளப்படுகிற ஆவிய எப்படி பெற முடியும்னா விசுவாசத்தினாலதான் பெற முடியும். ஏன்னா நம்ம கலாத்தியர் 4:6 பார்க்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிற பொழுதுதான் என்ன செய்யப்படுறனா அப்பா பிதாவேண்டு அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் உடையவர்களாகிறோம். அப்ப நாங்க விசுவாசிக்கிறதுனாலதான் எல்லாமே எங்களுடைய அடித்தளமே விசுவாசம் தான். அதனாலதான் எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, விசுவாசிகள், விசுவாச மார்க்கத்தாருங்கிற பேர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பேராக இருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசிக்கிறதுனாலதான் நம்ம அதை பொறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவரோட நாங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர்ட்ட கேளுங்களேன், நீங்க எப்படி வந்தீங்க ஆண்டவங்களா, ஏதோ ஒரு விசுவாசம் தான். ஆனா அந்த விசுவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஆப்பிக்குரிய காரியமா இருக்கும், சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான காரியமா இருக்கும்.
உலக பிரகாரமான காரியம் ஒன்று நடக்கணுங்கிறதுக்காக அவர் மேல விசுவாசம் வச்சு அவங்க வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு காலத்துல நமக்கு தெரியாம நம்ம வந்திருக்கலாம், ஆனா இந்நாட்களில அவர் உண்மையாகவே எங்களுக்கு சத்தியத்தின் மூலமாக அவருடைய திட்டம் என்னங்கிறது நமக்கு விளங்க பண்றாரு. நாங்க ஆபிரகாமுடைய ஸ்டோரி ஆதியாகம படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு புரியாது, ஆனா இங்க நாங்க புதிய ஏற்பாடுல படிச்சாதான் எங்களுக்கு தெரியும் உண்மையாகவே தேவன் என்ன நோக்கத்தோட ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினாருங்கிறது. நம்ம ஆதியாகமத்தை படிச்ச உடனேயே ஆண்டவர் தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, நானும் ஆபிரகாமின் சந்ததி தான், எனக்கும் அந்த தேசத்தை தாரு, எனக்கும் அந்த தேசத்தை தருமெண்டா எங்களோட ஜெபமாறு. யாரையும் குறை சொல்வதற்கு இல்ல, தவறுகளை திருத்தி கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். அதே நேரம் ஆபிரகாமினுடைய ஸ்டோரியை நாங்க வந்து ஆதியாகமத்துல படிச்சவன என்ன நினைக்கிறீங்க, நீங்க 100 வயதா இருக்கும் போது ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தீங்க, எனக்கும் ஒரு பிள்ளைய கொடுங்க, எனக்கும் ஒரு பிள்ளைய கொடுங்க, நீங்க பிள்ளை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க என்கிறதான் எங்களுக்கு தோணும். ஆனா நாங்கள் முழுமையாக நாங்கள் அந்த நிறைவை முடிவை நாங்க பார்க்கணும். முடிவை பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதுக்கெல்லாம் ஒரு ஞான அர்த்தம் இருக்கா, அந்த ஞான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாக்கு தத்தம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தேவனுடைய ஆவியை பெறும்படியாகவும் கிறிஸ்துவை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் வாழும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது வாக்கு தத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவை நாங்க எப்பவுமே வந்து நாங்க எந்த ஒரு கட்டத்துல நாங்க செய்யும் பொழுதும் அவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது இதுல அப்படிங்கறதா முதல்ல நாங்க அறிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்ன நோக்கத்துக்காக அவர் வந்து அதை சொன்னாரு அப்படின்னு, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது மனசாட்சியின் காலம். இப்போ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள இல்ல, வெளியில தான் இருந்தாரு பரிசுத்தாவியான, வெளியில இருந்து அவங்களோட பேசிட்டு இருந்தாரு. இப்போ நமக்குள்ள இருக்கிறாரு, கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இல்லாம தான் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் அவங்களுக்கு புரிஞ்சு தெரியல. அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நம்ம அறிந்து கொள்ற அளவுக்கான பலன் அன்னைக்கு உள்ளவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பாவத்தின் நிமித்தம் அவங்க தேவனுடைய ஆவியை இழந்து போய் மனிதனுக்குள்ளே பாவம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியாம இருந்தது. உபாகம் 29:29 பாத்தீங்கன்னா, மறைவானதுகள் எல்லாம் கத்தருக்கு உரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வழிபாடு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம 1 Cor 2:9 பாத்தீங்கன்னா, பூர்வத்தாருக்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பாக மறைக்கப்பட்டிருந்தவைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு, தேவனுடைய ஆழங்கள் ரகசியங்கள் அறிந்திருந்து நமக்கு எல்லாத்தையும் இப்ப சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் தேவ ஆவியினாலே பவுல் நிறைந்தவராக இருந்து என்ன செய்றாரு, அந்த யூத மக்கள் அறியாமையினாலே செய்து கொண்டிருக்கும் பொழுது, டே விசுவாசத்தினாலதான் எல்லாம், நீங்க நினைக்கிற மாதிரி கிரியையினாலதான் கிடையாது, விசுவாசத்தை குறித்துதான் அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்று இதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அந்த பாக்கியம் நமக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ நாமும் எவ்வளவுத்துக்கு தேவனை விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு நாங்க என்ன செய்யறோம், வல்லவர்களாக நாங்க மாறுகிறோம். எங்களுடைய பலன் என்ன தெரியுமா, விசுவாசம் தான். நாங்கள் எவ்வளவு தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் பலன் உள்ளவர்களா இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுடைய காரியத்துல ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அவருடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறாருன்னா எதையுமே பார்க்காதீங்க, அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, அவரை மட்டும். இந்த நான் சொல்றேன், எந்த மனுஷனையும் உங்களோட ஒருவேளை உங்களோட பாஸ்டரா கூட இருக்கலாம், உங்களோட சிஸ்டரா கூட, ஒருவேளை நானா கூட இருக்கலாம், எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ளாதீங்க, அவரை மட்டும்தான் பாருங்க. ஏன்னா அவரு தான் உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்தவர், அவரு தான் உங்களை நடத்த போகிறவரு, அவரு தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறவரு. இடையில எந்த மனுஷனையும் நீங்க பாக்காதீங்க, பாத்தீங்கன்னா விழுந்துருவீங்க. ஏன் தெரியுமா, எல்லாருமே மனுஷனா இருக்கிற அப்படின்னால தவறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால அவரை மட்டும் பிடிங்க, அந்த பிடி அவரை மட்டும் சார்ந்து அவரை மட்டும் பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமோ என்னவோ உங்களோட அவர் உங்களை கொண்டு செய்யணும் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறும், அந்த வெற்றிய நம்ம காண முடியும். அப்ப விசுவாசம் தான் எங்களோட பலன், ஆயுதம், எல்லாமே நாங்க ஜெயம் எடுக்கக்கூடிய காரியம் எங்களோட என்னவா இருக்கு, விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் அவர் தான். ஒருவேளை நமக்கு முடியாம இருக்கா, விசுவாசத்துல நம்மளால ஓட முடியாம இருக்கா, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா
லூக்கா 17:5 பார்க்கணும். சீஷர்கள் அப்படித்தான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமன்னு. அதே போல நாமும் அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர் தான். அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறீங்க, உங்களோட திட்டம் சித்தம் எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு அப்படி என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட தான் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் எங்களை விசுவாசத்துல பலப்படுத்தி ஆவியின் வரங்கள்ல இருக்கிறதான அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து, ஆவியின் கனிகளில் இருக்கிறதான அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து, எங்களையும் விசுவாசத்திலே வல்லவர்களாக அந்த ஆவியானவர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.